அவருக்கு வணக்கம். ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், குருசக்தி மையம். இன்று வியாழக்கிழமை தேய்பிரி அஷ்டமி. இந்த தேய்பிரி அஷ்டமி என்பது காலபைரவருக்கு உகந்ததாகும். அதாவது தீய சக்திகள் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் வராமல் தடக்கூடிய ஒரே இடம் காலபைரவர், காக்கும் கடவுள்னு சொல்கிறாங்க. அவர் இன்னொரு அம்சம் தான் சரணாகிருஷ்ண பெயர், ரெண்டு இடத்து உயர்ந்தது. இப்போ இந்த நீங்கள் காலபைரவர் மந்திரத்துக்கு கோயிலுக்கு போய் விளக்கு போடுறீங்க, அர்ச்சனை பண்ணுறீங்க, நீப்பூசிய விளக்கு போடுறீங்க, எல்லாம் ரைட் ஓகே. இதெல்லாம் தற்சயமாக ரெமடி மட்டும்தான், பர்மனண்ட் ரெமடி. ஞானிகளை மறைச்சி வச்சுருந்தாங்க. ஞானபைரவருக்கு அதாவது காலபைரவருக்கு ஒரு ரகசிய மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நாங்கள் ரத்தத்தில் கலக்கூடிய மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் நீங்கள் பிரயோகம் செய்துவிட்டால் உங்களுக்கும் எங்கே போனாலும் சரி, எட்டடி வரை உங்களை காத்து கொண்டே இருக்கு, ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இறைசக்தி காலபைரவருடைய அந்த சக்தி எட்டடி வரை ரவுண்ட் அப் பண்ணிகிட்டே இருக்கும். எந்த தீய சக்தி வராமல் தடுக்கக்கூடியவர் தான் காலபைரவர். அதே மாதிரி சுவர்ணாகர பைரவர் மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் விளக்கு போடுறது, அர்ச்சனை பண்ணுறது, பால் விஷயம் பண்ணுறது, இந்த பாயிரத்தீரம் கோயில் போய் பாஸ் பண்ணலாம் வந்து தற்சம ரெமடி, பரமட்ட ரெமடி கிடையாது. ஞானிகள் ஒரு ரகசியம் வச்சுருக்காங்க. அந்த மந்திரத்தை குருமுகமாக பெற்று அந்த மந்திரத்தை நீங்கள் ரத்தத்தை கலக்கிற மெத்தட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எப்பொழுதும் உங்களை எட்டடி வரை காத்து கொண்டு இருக்கும், சரிங்களா? இன்று இரவு சாப்பிடக்கூடாது, ஏன்னா நீங்கள் பூமியில் சுழற்சி மாறி வரும். இன்று இரவு கருத்தரிக்கும் குழந்தை பஞ்சமகா பாதகன், ஈவி இறக்கப்பட்ட பிறப்பான், கொலை செய்ய நிச்சயம் தயங்க மாட்டான். இந்த நாளில் உடல் தேவம் செய்து மாபெரும் தவறாகும். இந்த நேரத்தில் நீங்கள் விரதம் இருந்தால் காலபைரவனுக்கு இரவு சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு மாலை 6 மணி முதல் காலை 6 மணி சாப்பிடாமல் இருந்தால் எதிரிகளுடைய தாக்குதல் வராமல் தடுக்கும். கரு குருசக்தி மையம் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுகிறார்.